ஏன்னா இப்படி கண்ணில் தண்ணீர் வர அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஐ திங்க் நீங்க எபிசோட பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இத்தனை வரைக்கும் நான் ராம்ஜானு, சுஹைல் விலாகர் இவங்க தான் வந்து மிகப்பெரிய முன்னோடிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கப்பல் விலாகர்ஸ்ல. பட் அதுல குறுகிய காலத்துல அசுர வளர்ச்சி பெற்ற ஒருத்தங்களை இன்னைக்கு நம்ம புதுசா பாக்குறோம். ஏன் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த பிம்பாம் லைஃப் ஸ்டைலே அடிச்சு நிமித்தி மேலே போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா அங்க டான்ஸிங் ரோஸ் யாருன்னு தெரியாம தான் பேசினுக்கிறியா? இவன் கூட ரெண்டு ரவுண்ட் தாண்ட மாட்டான் அந்த பையன். தாண்டிட்டா? எஸ், இவங்களோட வந்து ஸ்ட்ராட்டஜியும் புரிஞ்சு வச்சுட்டாங்க. இதுதானே பண்றப்பா அப்படின்னு அடிச்சு நவுத்திட்டாங்க. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னொரு யூடியூப் கப்பல் விலாகர்ஸ் கஷ்டங்கள். யார் அவங்க, என்ன பட்டாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ரெகுலரான முன்னோடிகள் இருக்காங்களே, முன்னோ மூதாதையர்கள், கப்பல் விலாகர்ஸ் மூதாதையர்கள், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வேற யார், தலைவன் தான் என்ன பிராங்க் பண்ணியிருக்காப்ல? சுஹைல் விலாகர் ஸ்கேரிங் பனி ஃபார் 24 hours. ஏப்பா தம்பி, இது நானே ஒரு 10 வீடியோ பார்த்துருப்பேடா உன்னோட சேனல்ல. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். Scary video. Pummy shouted, "Don't watch at night." நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? என்ன ஸ்கேரி வீடியோ பாக்குறாங்க? போய் பாத்துருவோங்க. யுகே விளம்பரம். அப்போ உங்களுக்கு டாலர்ல காசு. எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். என்னப்பா இதுவரைக்கும் நம்மளோட சேனல்ல பண்ணதுலயே இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. நான் எதை வேணாலும் படிச்சிருவேப்பா, இதை மட்டும் படிக்க மாட்டேப்பா. பாத்துருவோம் அந்த வித்தியாசம் என்னன்றத. இந்த வீடியோவை இன்னைக்கு பிளான் பண்ணதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, கையில காசு இல்லையா? காசு? ஆமா, இல்ல அதுக்கு என்னப்ப? லிவிங் இன்சைட் சீக்ரெட் ரூம் இன் அவர் ஹவுஸ். பேட் ஐடியா. எல்லாத்தையும் இப்படி நீங்களே சொல்லிட்டா அப்ப நாங்க என்னது சொல்றது? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்ட போடுறது? நீ ஏன் சொல்ற அத? He found ghost in my home. தயவு செஞ்சு இந்த வீட்டை காலி பண்ணுமா. ஏமா, கோஸ்டோட இன்னும் நீங்க குடும்பம் நடத்துறீங்க, தயவு செஞ்சு காலி பண்ணுங்கப்பா. அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டைய கூட தான் போவேன். Guy with the door locked, Suhail got angry. Sorry for the prick. சரி, இவங்கள விட யாரா பெரியவங்க இருக்கிறாங்க, இவங்களையே பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு யாரா இருக்கிறாங்க அப்படின்னு நான் தேடினப்போ, என் தேடலில் கிடைத்த விடைதான் நடராஜ். இவங்க வீட்டுல பாருங்க, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே குடிப்போம்னு கேட்டா கிடையாது, நாங்க கலந்துதான் குடிப்போம். ஆஹா, ஆமாங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே எடுத்து குடிச்சா சளி பிடிச்சிடும், அதுல தண்ணி கலந்து குடிக்கணும். எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை. இது வந்து எங்களோட மயனஸ் ஆட்சி பாத்தீங்களாங்க. இந்த மயனஸ் இந்த சாண்ட்விச் எல்லாம் பண்றப்ப பாத்தீங்களாங்க, அதெல்லாம் பாத்துருங்க. நாங்கெல்லாம் வெளியே தாங்க வச்சிருப்போம், இவங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. எதாவது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்கதான் நடக்கணும். படுத்தாதரா போடா. சில்லி ஃபிளேக்ஸ். ஆமா, சில்லி ஃபிளேக்ஸ். நம்ம வந்து பீட்சா எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அப்ப வந்து மேல தூவி சாப்பிடலாம். ஆக்சுவலா வீட்டுல செய்யறப்ப யூஸ் பண்றாங்க. ஓரிகானோ வாங்கி வச்சிருக்கேன், எதுக்குன்னு தெரியல, ஆனா வாங்கி வச்சிருக்கேன். ஓரிகானோ நம்ம பீட்சாக்கு யூஸ் பண்ணுவோம். பீட்சாக்குல அந்த சீஸ் இல்லங்க, அது பீட்சாவுக்கு போடலாம்க்கா. அது பீட்சாவுக்குமே மேல ஓரிகானோ தூளா, அது சீஸ் அதுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு போடுவாங்க. என்னங்க சொல்றேன், நான் கரெக்டா தான் சொல்றேன். கிவி ஃப்ரூட், ஆப்பிள், பியர், கேப்சிகம் ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன். அந்த அறையிலே தான் அவ முகத்திலே ஒரு வித்தியாசமான மாற்றம் நான் கவனிச்சேன். கிவி ஃப்ரூட், ஆப்பிள், பியர். சி வாஸ் இன் எ சைக்கிக் வைப்ரேஷன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
தட்டு பாருங்க, அவங்க வீட்டுல தட்டு கூட பிரிட்ஜுக்குள்ளதாக இருக்குது. என்ன ஆவாதா 27 நிமிஷத்துக்கு பிரிட்ஜ் டூரு, வெளியில இருந்தா தட்டுக்கு வேர்க்கும் அப்படின்ட்டு தட்ட கூட பிரிட்ஜுக்குள்ள வச்சு ரொம்ப நேரம் சிரிப்பு அடங்குற முடியலங்க. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தூங்கலடா. கால் ஃப்ரம் எக்ஸ் லவர் பிராங்க். போஸ்ட் பிராங்க் உங்க கண்டிப்பா பண்ணிருக்கணுமே. பண்ணிருக்காங்களே, பண்ணாம எப்படி? போஸ்ட் பிராங்கா நிலா என்ன பண்றாப்ல, எப்படி பிராங்க் பண்றாங்க? ராம்ஜானு, சுஹேல் லாகர், நம்ம தம்பி என்ன மிஸ்டர் டகால்டி, இவங்க எல்லாம் பண்றதோட நடராஜ் நிலா என்ன மாதிரி வித்தியாசமா பண்ணிருந்தாங்கன்னு பாப்போம். ஓ, இது இந்த டார்லிங் படம் சீன் நினைக்கிறேன். இந்த சவுத்லயே போய் முட்டிக்கிறது. இதையெல்லாம் நாங்க இதையே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தனியா குடி, தனியா குடி. பாருங்க வெரி இன்ட்ரஸ்டிங் டாபிக் டாஸ்மாக் யாக ரிலேட்டிங் செல்ஃப் இது தொடால ஓடி. ஏய் ஏய், இதெல்லாம் பழைய தமிழ் சினிமால குடிச்சிட்டு வருவாங்கயா. உனக்கு சுட்டு போட்டால நடிப்பு வராது, அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற? நான் இங்க பாத்துருக்கேங்க, ஃபுல்லா சரக போட்டு கேஷுவலா நடந்து போறாங்க. குடிச்ச மாதிரியே தெரியலங்க. இந்த மாதிரிலாம் இந்த ஊர்ல பண்ணா தண்டனை கொடுப்பாங்களாம். குழந்தைங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணா தண்டனை கொடுப்பாங்கன்னு அன்னைக்குதான் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. உங்க ஊர்ல என்ன இப்படி பண்றாங்க? உங்க ஊர்ல குடும்பத்துக்கு எல்லாம் மரியாதை இல்லையா? உங்க ஊர்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை, உறவுகளுக்கு எல்லாம் மரியாதை இல்லையா? என்ன கன்றாவிடா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டாப்ல. ஏய், உன்னை தெரியண்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். This much views I got, so this much money I got, so I am happy, I don't care shit அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும். விடுங்க விடுங்க, பண்ணுவோம் பண்ணுவோம், நம்மளும் பண்றோம், இறங்குறோம் களத்துல, இறங்குறோம் கிளாஸ்காவை வாங்குறோம், களத்துல இறங்குறோம் கிளாஸ்காவை வாங்குறோம். நல்லா இருக்குது. அடுத்தடுத்த வாரம் எபிசோடு வேற கேப்பீங்களே, வீக்ல வேற நான் உட்காந்து உள்ளா வேற பார்க்கணும். இதுக்காக அண்ணனுமான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட மாய வலையில சிக்காம இருக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம அவங்களையும் கமெண்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கான்டென்ட்டோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிஜமாவே ஹாப்பியா இருந்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஹிட் லைக் பட்டன், நிறைய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் போய் ஷேர் ஆகும். ஸோ யூடியூப் காரங்களும் பரவாயில்லையே, நிறையா லைக் பண்ணுறாங்களே இந்த வீடியோவை. இப்போ பார்க்குறாங்க போல் நம்ம 3-4 பேர் காம்பியூன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் ஹிட் லைக் பண்ணுங்கள், ஒரு 10,000 லைக் கொடுங்க. ஸோ இட் வுட் ரீச் மோர் பீப்புள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.